திண்டுக்கல்லில் வாடிக்கையாளர்களின் ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி கோடி கணக்கான ரூபாய் மோசடியாக கடன் பெற்று ஆண் நண்பருடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக அலகாபாத் வங்கியின் முன்னாள் பெண் மேலாளர் மீது புகார் எழுந்துள்ளது திண்டுக்கல் ஆர் எம் காலனியில் இயங்கி வரும் அலகாபாத் வங்கியின் மேலாளராக பணிபுரிந்து வந்தவர் சொர்ணப்பிரியா இவர் தனது பணிக்காலத்தில் தனிநபர் கடன் பெற்று தருவதாக கூறி ஆவணங்களைப் பெற்றுள்ளார் ஆவணங்களைக் கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கு கடன் தொகை வழங்கப்படவில்லை திடீரென சொர்ணப்பிரியா மதுரைக்கு மாற்றலாகி சென்ற நிலையில் கொடுக்கப்படாத கடனை திருப்பி செலுத்த சொல்லி கடன் கேட்டு விண்ணப்பித்த வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு நோட்டீஸ் சென்றுள்ளது நோட்டீஸை கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை அணுகி கேட்ட பிறகே அவர்களது பெயரில் சொர்ணப்பிரியா பல லட்சம் ரூபாய் கடன் பெற்று இருந்தது தெரியவந்தது தொடர்ச்சியான விசாரணைகள் பிரியா தனது ஆண் நண்பரான சதீஷ் என்பவருடன் சேர்ந்து சொகுசு வாழ்க்கை வாழ வங்கியையும் வாடிக்கையாளர்களையும் தங்களுக்கு கீழ் பணிபுரிந்து வந்த பணியாளர்கள் பலரையும் ஏமாற்றியது தெரிய வந்ததாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சதீஷ் ஜீவன் அக்ரி ஃபார்மஸ் என்ற பெயரில் இயற்கை விவசாய பண்ணை நடத்தி வந்துள்ளார் அதில் இயற்கை விவசாயம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சியும் பின்னர் கடன் உதவியும் வழங்கப்படும் என வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் சொர்ணப்பிரியா கூறியுள்ளார் அது மட்டுமின்றி சதீஷின் பண்ணையில் பணிபுரியும் ஊழியர்கள் அவரது காரை பராமரித்து வரும் மெக்கானிக் புகைப்படக் கலைஞர் ஒருவர் என பலரது பயிரிலும் பல லட்சம் ரூபாய் வரை சொர்ணப்பிரியா கடன் பெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர் மோசடி விவகாரம் தெரிய வந்ததை அடுத்து சொர்ணபிரியா வங்கி நிர்வாகத்தால் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மோசடி செய்த வங்கி பணத்தை கொண்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் இரு சக்கர வாகனங்களை வாங்கி இருவரும் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து கேட்கச் சென்றால் சதீஷின் அண்ணன் பாதிக்கப்பட்டவர்களை ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டுவதாகவும் மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கும் அவர்கள் அதற்கு சாட்சியாக ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டு உள்ளனர் இதுவரை ஐந்தரை கோடி ரூபாய் வரை இதுபோன்று மோசடி செய்யப்பட்டு உள்ளதாக எட்டு பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் தற்சமயம் ஸ்வர்ண பிரியா சதீஷ் ஜோடி தலைமாரிய உள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்